அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் கிருஷ்ணா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறு பூர்த்தி பண்ணுறதுக்கான யுக்திகள், நம்மளை நாமளே திருப்தியாக பூர்த்திகரமாக வைக்கக்கூடிய ஆறு யுக்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சிக்ஸ் கீஸ் ஆஃப் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், நம்மளை நாமே எப்படி வந்து திருப்தியாகவும் பூர்த்திகரமாகவும் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவிட்டி. நம்மளை சுற்றின நம்ம ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியாக தான் வச்சுக்கணும். நம்மளை சுற்று இருக்கிறவங்க யாராவது நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சர்க்கிளிலேருந்து மேக்ஸிமம் வெளியே வந்து நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக, எந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குமோ, எந்த விஷயங்களை நம்ம செஞ்சால் பாசிட்டிவாக இருக்குமோ, அந்த மாதிரி விஷயங்களை செய்து கொண்டு அந்த மாதிரி இடத்துல இருந்தோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி வந்து ஒரு நல்ல அதிர்வலைகள், பாசிட்டிவான அதிர்வலைகள் ஏற்படும். ஸோ அதனால் நம்ம வந்து பூர்த்திகரமாக நம்மளோட மனசு வந்து திருப்தியாகவும் பூர்த்திகரமாகவும் இருக்கும். இதுதான் பூர்த்திகரமாக அடையிறதுக்கான வழியும் கூட. ஏன்னா வந்து நெகட்டிவான விஷயங்களை சுற்றி நம்ம இருந்துச்சுன்னா நம்ம எப்படி திருப்தியாக இருக்க முடியும், நம்ம சந்தோஷமாக இருக்கவே முடியாது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்மளை சுற்றி பாசிட்டிவிட்டியை சரவுண்ட் பண்ணி நம்ம இருக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, விஷுவலைஸ் சக்ஸஸ். அதாவது நம்ம வெற்றியை பார்க்கணும். அதாவது நம்ம வெற்றி அடைஞ்சிட்டதாக சொல்லிட்டு நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கணும் நம்ம மனக்கண்ணில். அதாவது விஷுவலைஸ் த சக்ஸஸ் அப்படின்னா, அதுக்கு முதல்ல நம்ம வந்து கோல்ஸ், நம்மளுக்கு உண்டான கோல்ஸ், ஒரு ஒரு மனுஷனுக்கும் தனித்தனி கோல்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க முதல்ல கோல்ஸை செட் பண்ணும். அந்த கோல்ஸ் அடையிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை அவன் தினமும் அவனோட டே டு டே லைஃப்பில் அந்த விஷயங்களை செய்யணும். ஸோ அப்படி செய்யும்போது அவனுக்கு சக்ஸஸ்ஸு அப்படின்றது கண்டிப்பாக வரும். அது வந்து பர்சனல் லைஃப்லேயாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது அது ஒரு நாள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா. ஸோ அப்போ அவனுக்கு சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ அதை வந்து அவன் சக்ஸஸ் அடையிறதுக்கு முன்னாடியே, நான் சக்ஸஸ் அடைஞ்சிட்டதான் நினச்சிக்கொண்டு அவன் தினமும் அகக்கண்ணில் விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செலிப்ரேட் யுவர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அப்படின்னா செலிப்ரேட் சக்ஸஸ், உங்களோட சின்ன சின்ன வெற்றிகளை கூட நீங்கள் வந்து கொண்டாடணும். அது சின்ன வெற்றியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அந்த வெற்றியை பலவாறு கொண்டாடணும். அப்படி கொண்டாடும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்தியாக இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஏன்னா திருப்தி அடைஞ்சிட்டாலே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் டேக் சார்ஜ், இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். டேக் சார்ஜ் அப்படின்னா, எதுக்கு நீங்கள் டேக் சார்ஜ் பண்ணுறீங்க? என்னோட சந்தோஷத்துக்கும் நான் தான் காரணம், என்னுடைய துக்கத்திற்கும் நான் தான் காரணம். இந்த ஒரு மைண்ட் செட்டை, இந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்கணும். என்னோடய சந்தோஷம் இவங்களால் தான் வருது, என்னோடய கஷ்டத்துக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு இல்லாமல், உங்களோட சந்தோஷம் வருதாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்துக்கு முழு பொறுப்பு, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே. எனக்கு கஷ்டம் வருது, எனக்கு கஷ்டமே வந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு, முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நானே அப்படின்னு டேக் சார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு கூட. டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் யுவர் சேட்னஸ், எல்லாத்துக்கும் நானே பொறுப்பு அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, ஹெல்ப் அதர்ஸ். ஹெல்ப் அதர்ஸ்னால் உதவி பண்ணுங்கள், உங்களால் ஏண்ட உதவி, உங்களால் முடிந்த உதவி, பண்ணக்கூடிய உதவிகளை நீங்கள் பிறருக்கு பண்ணுங்கள். ஸோ இதனால் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதான் சிக்ஸ்த் பாயிண்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்கள், உங்களுக்கு உடலை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. உங்களோட உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், தூங்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃபில் பாடி மட்டும் டேக் கேர் இல்லை, ஆல் யுவர் ஃபிசிக்கல், எமோஷ்னல், மென்டல் எபிலிட்டி, இது எல்லா விஷயங்களையுமே உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும். மனசை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறது, லேர்ன் பண்ணிக்கிறது மூலமாக உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கலாம். ஸோ
இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாவது செல்ஃப் ஃபுல்ஃபில் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.